ஸ்மார்ட்வாட்ச் நம்ம சேனல்லையே ஏகப்பட்ட ஸ்மார்ட்வாட்ச் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்மார்ட்வாட்ச்லேயுமே ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் வாட்ச் எப்படி நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்மார்ட்டாக பண்ண முடியுமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் பண்ண முடியணும். அப்போ தான் அது உண்மையான ஸ்மார்ட் வாட்ச், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட் வாட்சை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த உண்மையான ஸ்மார்ட் வாட்ச், இன்னொன்று ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற பேரில் இந்த 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்குள்ளே இந்த 2,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்ஜெட்டில் விற்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்ச். இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி விஷயங்களை பற்றி இப்போ சொல்கிறேன். எந்த பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் இருந்தாலுமே சார்ஜிங் பின் அப்படின்றது மாறி மாறி கன்ஃபியூஸ் இருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் எந்த பட்ஜெட்டில் இருந்தாலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃபை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு உங்களுடைய வாட்ச் வந்து ஸ்மார்ட்டான விஷயங்களை செய்யுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பேட்டரி கம்மியாக தான் வந்து இருக்கும். அதாவது பேட்டரி லைஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் தான் பேட்டரி லைஃப் வரும், அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது 2 நாள் தான் வரும். ஸோ பேட்டரி லைஃபுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் வாட்சில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த வாட்சாக இருந்தாலுமே ஸ்டாண்ட் பையில் உங்களுக்கு 30 நாள் வரும், 7 நாள் வரும், 15 நாள் வரும் தான் சொல்லுவாங்களே தவிர யூஸ் பண்ண
ரிசல்ட்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் கையில் வரும்போது இருக்காது. இதை பற்றி டெடிக்கேட்டடாக இந்த ஸ்கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு நல்ல வாட்சை வாங்கி நம்ம அதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சரோ SPO2 மெஷர் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, எப்பா டிஸ்பிளேவியே கரெக்டாக கொடுக்காதவங்க இந்த சென்சர் கரெக்டாக ஒர்க் ஆகுன்றது நம்ம எப்படி வந்து கேரண்டியாக சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியாது. பேருக்கு நிறைய பேர் இங்கே இந்த சென்சர் இருக்கு அந்த சென்சர் இருக்குன்னு போடுறாங்களே தவிர அது ஒரு அக்யூரிசி அப்படின்றது மேக்ஸிமம் டைம் வந்து இருக்கிறது கிடையாது. ஸ்மார்ட் வாட்சில் வைஃபையா? சி, என்னப்பா பேசுகிறீங்கன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, எங்கே அதெல்லாம் இருந்தால் தாங்க ஸ்மார்ட் வாட்ச்சு. இந்த வாட்சில் இருக்குது, சாம்சங் வாட்ச் 5 ப்ரோவில் இருக்குது, வாட்சில் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சில உண்மையான ஸ்மார்ட் வாட்சஸில் வைஃபை சப்போர்ட்டும் வந்து இருக்கும், பட் நார்மலான வாட்சஸில் கிடையாது. அதெல்லாம் இருந்தால் தானே ஸ்மார்ட் வாட்ச்சு. என்ன சொல்கிறீங்க? ஃபைன் மை டிவைஸ் அப்படின்ற ஃபீச்சர் ரொம்பவே முக்கியம். உங்கள் வாட்சிலேருந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து உங்கள் வாட்சை கண்டுபிடிக்கிறதும் அவ்வளோ முக்கியம். இது உண்மையான ஸ்மார்ட் வாட்சஸில் மட்டும்தான் இருக்குது, பட் ஸ்மார்ட் வாட்ச்ன்ற பேரில் விற்கக்கூடிய வாட்சஸில் இது கிடையாது. அது என்ன ப்ரோ, எப்போ பார்த்தாலும் ரியல் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறீங்களா? அப்போ இந்த உண்மையான ஸ்மார்ட் வாட்ச்க்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்குகிற வாட்சஸ்க்கும் எவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதையும் சொல்கிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஏதாச்சும் ஒரு ஆப்லேயோ நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். ரிப்ளை நீங்கள் வரக்கூடிய கீபோர்டை வச்சு டைப் பண்ணி ரிப்ளை பண்ண முடியும், அதோடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். ப்ளஸ் நீங்கள் டைப் பண்ண வேணாம்னா ஏற்கனவே அங்கே ப்ரீ டிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். இப்படியும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே ஏதாச்சும் ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, கூகுள் அசிஸ்டண்ட்டோ சிரியோ எந்த அக்கா இருக்காங்களோ அந்த அக்கா கிட்ட சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழகாக அங்கே டைப் பண்ணவும் வைக்க முடியும். இது எல்லாமே இந்த ஒரிஜினல் ஸ்மார்ட் வாட்ச் ரியல் ஸ்மார்ட் வாட்சில் பாசிபிள். ஸ்மார்ட் வாட்ச்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரியல் ஸ்மார்ட் வாட்சில் நம்ம ஈஸியும் வந்து போட்டுக்க முடியும். ஸோ உங்கள் ஃபோனே இல்லாட்டி கூட நீங்கள் உங்கள் வாட்ச் யூஸ் பண்ணலாம், கால் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, மெசேஜ் அனுப்புறதுக்கு போன்ற எல்லா விதங்களையும், அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் தப்பித்தவரை உங்களுக்கு ஒரு இமேஜ் வருதுன்னா இந்த இமேஜை நீங்கள் ரியல் ஸ்மார்ட் வாட்சில் பார்க்க முடியும் அண்ட் ரிப்ளையும் பண்ண முடியும். அண்ட் எல்லாத்த விட மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, காஸ்ட் தான் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ரியல் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஆசை தான், ஆனால் அந்த காஸ்ட் வேணும்ல, அது இன்னுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சாம்சங்கில் மட்டும்தான் இந்த பழைய வெர்ஷன், நீங்கள் இப்போ வந்து 5 வந்துச்சா, அப்போ அந்த பழைய வெர்ஷன் 3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். அப்போ ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆப்பிள்லாம் ஆஃபர்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் அந்த கஷ்டங்கள் என்னன்றதை பகிர்ந்துக்கிறோம்.